அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லிங்கஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்த்த முடிக்கான நியூ ஹேர்ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர்ஸ்டைல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு புருவத்துக்கும் மிடில் ரோலேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி சென்டர் பார்ட் ஆஃப் முடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு செக்ஷன் ஆஃப் முடி வந்து கிடைக்கும். அதை நல்லா வலுவலுன்னு இழுத்துக்கோங்க, அப்படின்னா தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்கிறதவங்கள உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராகவே புரியும். வலுவலுன்னு இழுத்துட்டு இந்த மாதிரி வந்து பேக்கோம் வந்து பண்ணணும். அதாவது பேக்கோம்னா சிக்கு போடுறது, பின்னாடி வந்து கொஞ்சம் சிக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சீப்பு வச்சு இப்படி சிக்கு போட்டு ரெண்டே ரெண்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பஃப் வந்து கிடைக்கும். கிடச்சோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கிற ஹேர் ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வலுவலுன்னு எடுத்துட்டு அதே மாதிரி அந்த சைடும் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேரை வந்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வலுவலுன்னு சீவிட்டு அதையும் வந்து ரெண்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கேச்சர், ஒரு குட்டி கேச்சர் வச்சு நீங்கள் அதை வந்து அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பின்ன போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேரெல்லாம் வந்து பேபி ஹேரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கையிட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது அழகாகவே வெளியே வரும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிருக்கும் போது அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கையை வச்சு அந்த குட்டி குட்டி ஹேரை வந்து வெளியே எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேரை வந்து பின்னாடி வந்து பின்னுறேன். டைட்டாக பின்னால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் தேய்ச்ச ஹேர் ஸ்டைலுக்கு. நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம், ஆயில் ஹேருக்குள்ள ஹேர் ஸ்டைல் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்கிறது என் ஹேர் வந்து தின்னாக இருக்குது, அப்படின்னா வந்து எண்ணெய் தேய்ச்சிருந்தோம்னா ரொம்ப லீனாக இருக்குமே, அது பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது தான். ஸோ அதுக்கு என்னோட டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேரை வந்து பின்னிட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த சைடு வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக தெரிகிற மாதிரி பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி சைடு பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பின்னல் வந்து நல்லா அடர்த்தியாகவும் பெருசாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ரொம்ப லீனாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்களும் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து கோண வகுடு எடுத்திருக்கேன். எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஹேர் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ண போகிறேன்னா, இதோட என்னோடய ஃபேவரட்டான ஹேர் ஸ்டைலு ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், கொஞ்சோண்டு ஹேர் எடுத்து அதை நல்லா சீவிட்டு செக்யூர் பண்ணிவிட்டு எல்லா பக்கத்தில் உள்ள ஹேரையும் எடுத்து நல்லா சீவிட்டு அதை நல்லா ஒரு டைட்டான பின்னல் வந்து போட போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஹேர் வந்து நல்லா வலுவலுன்னு கிடக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நல்லா டைட்டாக முடி வந்து அழுங்காமல் குலுங்காமல் இருக்கிறது வந்து அந்த மாதிரி இழுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே சூட் ஆகும். பாருங்கள், எந்த இடத்துலையுமே சிலும்பாமல் இருக்கும். நம்ம ஃபேவிகாரெல்லாம் இந்த மாதிரி கையிட்டு எடுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஹேர் ஸ்டைலு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து நான் கோண வெகுடே வந்து எடுத்திருக்கேன். கோண வெகுடு எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் எல்லா முடியும் தூக்கி போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிவிஷன் எடுத்து பின்னாடி வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. ஒரு குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது சதுர ஷேப்பில் வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணி நம்ம எப்படி மூணு பின்னல் வந்து சட பின்னுவோமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பின்னி எடுத்துக்கோங்க. நான் பின்னிட்டு என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக ஒரு ரெண்டு பின்னல் போட்டோடனே ஃப்ரண்ட்லேருந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து செக்ஷன் பிரித்து அதையும் வந்து அந்த பின்னல் கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹேண்டை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி டிவிஷன், அந்த மேலே வந்து அந்த பின்னலோடு சேர்த்து நான் பின்னுவேன். நீங்கள் என்னோடய ஹேண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே அந்த வீடியோ வந்து புரியும். ஸோ நான் சொல்கிறத விட உங்களுக்கு ரொம்ப கிளியராக நீங்கள் நான் கை வச்சு பின்னும்போது பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த அளவு பின்னிட்டு நான் வந்து முழு பின்னலாக வந்து நான் போட போகிறேன். போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து பின்னாடி கொண்டு போய் ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து செக்யூர் பண்ண போகிறோம். சைடு வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஹேர் வந்து கிடக்கணும். இதுதான் இந்த ஹேர் ஸ்டைலோட ஹைலைட்டு. அப்போனா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் வச்சு வந்து செக்யூர் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இந்த சைடு என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் டிவிஷன் ஆஃப் ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் டிவிஷன் ஆஃப் ஹேர் எடுத்துகிட்டு அதை
தனியாக தான் ட்விஸ்ட் பண்ணுறேன். நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒரு சேஃப்டி கிளிப் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். செக்யூர் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து சைடு வாக்கில் பின்னி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் நேராக கூட பின்னிக்கலாம். நான் சைடு வாக்கில் வந்து இப்போ வந்து பின்ன போகிறேன். அது வந்து ரிவேஸாக வந்து பின்ன போகிறேன், அதாவது பின்னாடி வாக்கில் பின்ன போகிறேன். அவங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும் நான் எப்படி பின்னுறேன் சொல்லி வந்து பின்னாடி வாக்கில் வந்து பின்ன போகிறேன். பின்னிட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ஹேரை வந்து வெளியே எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் ஹேர் வந்து நிறைய கிடக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பின்னிட்டு நான் அந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஹேர் விடும்போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒன்று மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டிக்கான பேபி ஹேர்ஸை வந்து வெளியே வந்து எடுத்து விட்டுருங்க. அப்படின்னா தான் நம்ம ஹேர் பார்க்குறக்கு எப்போவுமே வந்து ரொம்ப க்யூட்டாகவும் நம்ம ஃபேஸ் ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஹேர் ஸ்டைல் வந்து வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபோர்த்து ஹேர் ஸ்டைல் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர்வெகுடு வந்து எடுத்திருக்கேன் இப்போது. அதாவது நான் உங்களுக்கு வந்து சென்டராக வந்து எடுக்கிற மாதிரி வீடியோவும் எடுத்திருக்கேன், அப்புறம் கோண வெகுடு, அப்புறம் நேர்வெகுடு எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் டிவிஷன் ஆஃப் ஹேர் எடுத்துகிட்டு அதை வந்து திரி பின்னல், அதாவது மூணு பின்னல் வந்து சட பின்ற மாதிரி பின்னிட்டு மறுபடியும் இந்த மாதிரி குட்டி குட்டியை டிவிஷன் ஆஃப் ஹேரை எடுத்துகிட்டு அந்த சட பின்னலோடு சேர்த்து நான் வந்து பின்ன போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவாக அழகாக கிளியராக அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து புரியலை இந்த மாதிரி பின்னல் பின்றது எனக்கு புரியலை எனக்கு வரமாடக்கு அப்படி சொல்லி இப்போ சொன்னீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. சைடு வந்து மூணு அரை மார்க் இருக்கும், அதை வச்சு ஸ்லோவாக நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். ரெண்டாவது நிறையவே சொல்லியிருந்தது எனக்கு இந்த மாதிரி பின்னெல்லாம் பின்ன தெரியாது, நான் இந்த மாதிரி வந்து எனக்கு பின்னவே தெரியாது அப்படி சொல்லி போட்டிருந்தீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே வந்து கரெக்டாக வரும். அந்த சைடு பின்ட்டு நான் செக்யூர் பண்ணிட்டேன், அதே மாதிரி இந்த சைடு வந்து பின்னுறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், பண்ண பண்ண உங்களுக்கு எல்லா ஹேர் ஸ்டைலுமே வந்து ரொம்ப ஈஸியாக வரும். வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அழகாக அந்த ஹேர் ஸ்டைலாம் வரும். அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை காலேஜ் போகும்போதோ இல்லை ஸ்கூல் போகும்போதோ இந்த மாதிரி இழுத்துட்டு போனீங்கன்னா பார்க்குறக்கு ரொம்பவே க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அந்த சைடு வந்து இழுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பின்னல் போட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ வீட்டில் வச்சு உங்கள் ஹேருக்கே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பின்னும்போது எல்லா ஹேரையும் முன்னாடி தூக்கி போட்டு பின்னுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த்து ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கோண வெகுடு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் செக்ஸ்லாம் ஹேர் எடுத்துகிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்து செக்யூர் பண்ணியாச்சு. மறுபடியும் அதுலேருந்து கொஞ்சம் செக்ஷனாக ஹேர் எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் பின்னாடி வந்து செக்யூர் பண்ண போகிறேன். மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் கொஞ்சம் டிவிஷனாக ஹேர் எடுத்துகிட்டு அதையும் பின்னாடி வந்து ட்விஸ்ட் பண்ணி செக்யூர் பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ரொம்ப நியூ ஹேர் ஸ்டைல் தான், இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து சொல்லிக் கொடுத்ததில்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். மறுபடியும் இந்த சைடு என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ரெண்டு ஒரு செக்ஷன் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டு அதையும் ட்விஸ்ட் பண்ணிட்டு நான் பின்னாடி வந்து செக்யூர் பண்ண போகிறேன். ரெண்டையும் செக்யூர் பண்ணிட்டு நான் வந்து பின்னல் போட போகிறேன். அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப குயிக்காகவுமே முடிஞ்சிடும். எல்லாமே எல்லா ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப குயிக்காக முடியக்கூடிய ஹேர் ஸ்டைல் தான். பின்னிட்டிங்கன்னா அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஆயில் ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனோடு வரும். ஸோ ஆயில் ஹேர் ஸ்டைல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ரெண்டு ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.